வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இந்த வீடியோவில் சப்பாத்தி பரோட்டா சாதத்து கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் தான் பண்ண போகிறேன் கடாய் ஹீட் ஆனதும் அஞ்சு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் இதில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சேர்த்து தாளிச்சிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையுமே தாளிச்சிக்கலாம் இந்த சிக்கன் கறியில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிறத விட ஓரளவு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணலாம் இது கூட ரம்பை இலை சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக உங்கள் கிட்டே இல்லைன்னா வேணாம் பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருந்த ஆனியன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக்கானதும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ராஸ்மல் போனதும் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் ரெண்டுலேருந்து மூணு செகண்டுக்கு நல்லா ஆயிலேயே சிக்கன் வதங்கினதும் இது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் நல்லாயிருக்கும் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கு கொடுக்கும் கறிக்கு ஸோ எல்லாத்தையுமே ஆயில்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு அரை தேங்காய் மூடியில பாதி அளவு நான் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன் அது ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அது அப்படியே ராவாக சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும் சைட் பை சைடு சிக்கனும் நல்லா கொதிச்சிருச்சு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு சாப்பிடும்போது இந்த சிக்கன் கறியில் சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் சாதத்து கூட நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு மறுபடி கொதிக்க விடலாம் உருளைக்கிழங்கு நல்லா குக்காகட்டும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்பவே லோவாக வச்சுட்டு குக் பண்ண நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் வதக்கின தேங்காய் சூடு ஆரட்டும் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உருளைக்கெழங்கு வெந்துருச்சு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா மணமாக இருக்குது இப்போ தேங்காவும் சூடு ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நாலு முந்திரி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் இப்போ குழம்புல விட்டுடுறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா குக்காகி இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷனிக்கா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்